Hi students, I am Bino. 11th rank chapter 6 exercise 6.3 le 4th question paakalam. Question enna kuduthirukanga na write the equation of the line through the point 1, -1 parallel to appdin solli x plus 3y minus 4 is equal to 0 perpendicular to 3x plus 4y is equal to 6 ipa enna na இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைனுக்கான ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பேரலலுக்கான ஈக்குவேஷன், செகண்ட் ஒன் வந்து பெர்பெண்டிகுலருக்கான ஈக்குவேஷன். இதில் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஷார்ட் ஃபார்ம், அது தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன் இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து பேரலல் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸை ஒய்யே அப்படியே வச்சுட்டு இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக மட்டும் ப்ளஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்டை எங்கள் சப்ஸ்டிட் பண்ணி கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு எக்ஸு ஒய்இ கேன்னு சொல்லிட்டு மூணு அன்னோன் இருக்குது. மூணு அன்னோன் இருந்ததுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஒரே ஒரு அன்னோன், அதுவும் நம்மளுக்கு கே தான் வேணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருந்த பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா 1 and -1, இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷன் ஒன்னில் கொண்டு போய் சப்ஷீட் பண்ணி கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 3, ஒய்க்கு பதிலாக -1 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 1 ± -3k ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1 - 3 வந்து என்ன ஆகிடும், -2 ப்ளஸ் கே. இப்போ என்ன பண்ணிக்கலாம், -2 இங்கிட்டு போகும்போது +2 மாறிடும். அப்போ கேயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குது, 2. இப்போ இந்த கேயோட வேல்யூவை எடுத்துக்கொண்டு போய் ஈக்குவேஷன் ஒன்னில் என்ன பண்ணிக்கலாம்னா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுக்கு பேரலலுக்கான ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுலேயே இன்னொரு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா பெர்பெண்டிகுலருக்கான ஈக்குவேஷன். ஸோ பெர்பெண்டிகுலருக்கான ஈக்குவேஷன் 3x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ 6 நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடுவோம். ஸோ கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு -6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு பேரலல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0னா பேரலன்னு இருந்துச்சுன்னா இது இப்படியே போட்டுப்போம். ஆனால் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2, 3 இருக்குதுன்னா எக்ஸ் ஒய் அப்படியே போட்டுப்போம், 3 அப்படிங்கிறது இங்கே வந்துடும், 2 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இங்கே என்ன சைன் இருக்கோ இதுக்கு ஆப்போசிட் சைன் தான் இங்கே வரும். இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஒய் அப்படியே போட்டுட்டோம், இங்கே 4 இருக்குது ஸோ இங்கே 4, இங்கே 3 இருக்குது இங்கே 3, இங்கே என்ன ஆப்போசிட் சைன் இருக்குதோ அந்த ஆப்போசிட் சைன் தான் இங்கே. ஸோ இங்கே வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குதோ கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒரு 3 அன்னோன் வந்து கிடச்சிருக்குது. ஓகேவா, இப்போ 3 அன்னோனில் நம்ம கே வேல்யூவை மட்டும் கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அப்போ கே அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட் வழியாக தான் கிராஸ் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஒய்யாக எடுத்துகிட்டு இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 - 3, ஒய் இருக்கிற இடத்துல -1 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 4 ones are 4, -into - ப்ளஸ் 3 ones are 3 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 4 + 3 என்ன ஆகிடும், 7. ஸோ 7 + k இஸ் ஈக்குவல் டு 0. +7 இங்கிட்டு போகும்போது என்ன கிடச்சிரும், -7. இப்போ இந்த 7 எடுத்துக்கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். இப்போ என்ன இருக்கும், 4x - 3y - 7 = 0. ஸோ இது எதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பெர்பெண்டிகுலருக்கான ஆன்சர் தான் இது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.